இந்த வீடியோ சீரீஸ்ல வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது கூந்தல் அப்படிங்கறது பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில வந்து அடுத்து பார்க்க போற சாஃப்ட்வேர் பேர் வந்து ஆடாசிட்டி. ஆடாசிட்டிங்கிறது வந்து ஆடியோ ஃபைல்ஸ்ல நம்ம வந்து ஈஸியா எடிட் பண்றது யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். அதை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஏற்கனவே நம்ம விஎன்சிக்கு போற அதே கமெண்ட் தான், சுடோ apt-get install audacity. ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் எந்த பண்ணிடுங்க. ஸோ நெட்ல இருந்து டேட்டா ஃபெஷ் பண்ணி இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ மெமரி எடுக்கும் எடுக்கும்னு காட்டும். ஸோ எஸ்ங்கிறத ஒய் அழுத்திடுங்க. ஸோ ஆலோசி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடியோ ஃபைல்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே வந்து ஆடியோசியில் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ வந்து ஆடாசிட்டி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரு பேசிக்கான ஆடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ ஃபைல் வந்து நான் இந்த ஆடாசிட்டி ஃபோரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபைலோட ஆடியோ மட்டும் இதில் எக்ஸைட் ஆகி இதில் ஓப்பன் ஆயிரும். நமக்கு ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஜென்ரலாக பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு நாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நாய்ஸை வந்து நம்ம ஈஸியாக அதை வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எழுதிட்டு மவுஸை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற ஆடியோ நம்ம கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நாய்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு நாய்ஸ் டிடெக்ஷனில் போனீங்கன்னா கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவை வந்து நாய்ஸாக வந்து இந்த சாஃப்ட்வேர் ரெகனைஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஏ எழுதிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு அப்ளை ரிப்பீட் நாய்ஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண நாய்ஸ் எங்கெங்கே இருக்கோ இந்த ஃபுல் ஆடியோலையும் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்பேரிட்டிவாக உங்களுக்கு வந்து கம்மியான நாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கிற நாய்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இந்த மாதிரி பல ஆடியோ எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.